பிரச்சனையாக இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த எந்த ஒரு திட்டத்தையும் அது நிறைவேற்றினார். அதுக்கு ஒரு தீர்மானம் எங்களுடைய தொழிலாளர்களோட கண்ணாட்டை பதிவுக்கணும். விரைந்து அவங்களுடைய அந்த திட்டங்களெல்லாம் நிறைவேற்றணும். மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றணும். அதுபோல் வந்து கேஸ் மாநில சிலிண்டர் இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய தொடர்பு சென்னை தலைநகரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து எல்லா இடங்களிலும் கொலைகள் அதிகமாகிடுச்சு தலைநகரில். அதெல்லாம் வந்து காவல்துறை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. இது போன்ற மக்களுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதெல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வந்துருக்காங்க. தென் மாவட்டங்களும் மட்டுமல்லாமல் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாநில உங்களுடைய அடுத்த மீட்டிங் எங்கே போட போறீங்க, அதை பற்றி என்ன ஒரு இது வந்து இந்த மீட்டிங்கோட முக்கிய நோக்கம் என்பது நாங்கள் மாநில 2023 ஜூலையில் நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு, இந்த முதல் மாநில மாநாடுக்கான ஆலோசனைகள் அங்கே ஆலோசனை செய்யப்பட்டது. அது அடுத்த ஆண்டு வந்து முதல் மாநில மாநாடு வந்து மதுரை மூன்று இடங்களை அவங்க பொதுக்குழுவில் தீர்மானிச்சிருக்கோம். உயர்மன்ற குழு அமர்ந்து எந்த மாவட்டத்தில் அந்த கூட்டத்தை மாநில மாநாடு நடத்தலாம் அப்படின்றத தீர்மானிக்கலாம். இந்த மாநாட்டுக்கு மாநில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களையும் அழைக்கலாம் இருக்கோம். ஆனால் நான் முழுக்கிறதுக்கு எங்கள் தென்னிந்திய ஃபாரம் பிளாக் என்பது வலதுசாரி சிந்தனை கட்சி என்பதால் இந்த நாட்டினுடைய இயக்கு துணாக எதிர்கால இளைஞர்களுடைய வாழ்வியலை வளப்படுத்தக்கூடிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று தென்னிந்திய ஃபாரம் பிளாக் முன்னெடுத்து அவர்களை அழைத்து இந்த முதல் மாநில மாநாடு நடத்துவதற்காக முடிவு செய்திருக்கோம். அதுக்காக ஜனநாயக சக்திகள் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், தேசியத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்களையும் அழைப்பதாக இருக்கிறோம். குறிப்பாக வந்து கிருஷ்ணசாமி போன்ற சமூக தலைவர், தேவநாதன் யாதவ் போன்றவர்கள் சமூக ரீதியாக நல்ல எண்ணங்களோடு சாதி வண்ணமில்லாத தலைவர்களெல்லாம் அழைத்து எங்களுடைய மாநாட்டை நடத்துவதற்கு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த எந்த திட்டத்தையுமே செயல்படுத்தலை. இது ஒரு அறிவிப்பு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை வந்து மீண்டும் உடனடியாக செயல்படுத்தி மக்களுக்கான நலத்திட்டம் செய்யக்கூடிய அரசாங்கம் மாற வேண்டும். குறிப்பாக வந்து இப்பொழுது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திருமண உதவி திட்டமாக இருக்கட்டும், மக்கள் இந்த ஸ்கூட்டி வழங்குறதிலிருந்து அம்மா உணவு திட்டத்திலிருந்து எல்லாருமே தடை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீதி பற்றாக்குறைன்றது அதை இவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்து ஒன்றையால விட மாயும் இன்னும் வந்து சென்ற ஆட்சியே இவர்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பதை மாற்றிவிட்டு மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான வேலையை செய்ய வேண்டும். இப்போ 2.0 என்று சொல்லக்கூடிய இந்த வீதிகளில் இருக்கக்கூடிய ஜாதி தலைவர்களுடைய பெயர்களை அளிப்போம் என்று 8.5 கோடி ரூபாய் செலவு செய்ய சந்திச்சிருக்காங்க. ஒரு பேப்பரில் எழுதுனதை அழிச்சா ஜாதி ஒழுங்கிறாரு. ஜாதி வந்து எந்த காலத்திலும் மனிதர்களும் இருக்கும் வரைக்கும் இருக்கும். அதை வந்து நாங்கள் ஜாதி ஒழிப்பு போராளி என்று தங்களை காட்டிக்கொள்வதற்காக இவர்கள் செய்யும் அந்த பித்தலாட்டமான அந்த வேலை அது ஏற்புடையதல்ல. அது எங்களுக்கு எங்களுடைய தீர்மானத்தில் நாங்கள் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். ஒரு கேசி திருமாரஞ்சி தென்னிந்திய ஃபாரம் பிளாக் நிறுவனத்தில்.